எனக்கு அன்பானவர்கள். 1 கொரிந்தியர் 16:22 வாசித்து பாருங்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதவன். சில சொல்லுவாங்க, நான் ஜனங்களை நேசிக்கிறேன், அதை அவர்கிட்ட அன்பு கூறேன். நீங்க அவர்கிட்ட அன்பு கூறுறீங்கன்னா எல்லாரையும் நேசிக்கிறீங்க. எல்லாரையும் நேசிக்கிறீங்கன்னா நீங்க அவர்கிட்ட அன்பு கூறோம். அவ கடவுளெல்லாம் இந்த சன்மார்க்கர்னு உலகத்தில் இருக்காங்க பாருங்க, மனுஷனை நேசிப்பான், கடவுள் இல்லைம்பான், தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அன்பு கூறாதவன். சிலர் பிதா மட்டும்தான் சொல்லுவாங்க, யெகோவா விட்னஸ் குரூப் அப்படி இருக்காங்கல்ல, இயேசுவை மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை வந்து மறுதளிச்சுருவாங்க, அவர் கிடையாதுன்றுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்காங்கல்ல, பொய்யான உபதேசம், மாறணும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவான். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. இயேசு வருகிறார், கவனம். நீ இயேசுவை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்கன்னா ஆசீர்வாதம், அன்பு கூறலைன்னா சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று போடப்பட்டிருக்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில சாபம், நம்ம இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறணுமே, தொழுது கொள்ளணுமே. சும்மா கடமைக்கு சர்ச்சைக்கு வந்துட்டு போறீங்களா? சாபம். கடமைக்கு ஊழியம் செய்கிறோமா? சாபம். அன்பு கூர்ந்து ஊழியம் செய்யணும், அன்பு கூர்ந்து ஆராதிக்கும், அன்பு கூர்ந்து அவரை தேடணும். இயேசு வருகிறார், கவனம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை அன்பு கூறுகிறது முழு இருதயத்தோடு இருக்கணும். ஸோ எந்த விதத்தில் நாங்கள் தேவைக்கோ ஏதோ கடமைக்கோ ஆர்த்தடாக்ஸான ஒரு ஜீவியம் வாழக்கூடாது, எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென். ஆமென்.